வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய கூலிப்படையினரின் போர்க்குற்றங்கள் விசாரணைகளை ஆரம்பித்தது லண்டன் பெருநகர போலீஸ். அக்கரைப்பற்று பிரதேசம் அதிபாய வலயமாக பிரகடனம், கிழக்கு மாகாண ஆளுநர் அறிவிப்பு. வடக்கில் கடந்த மாதம் 27 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர், மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவிப்பு. மகர சிறைச்சாலையில் காயமடைந்த 16 கைதிகள் ஆபத்தான நிலையில், ராகம மருத்துவமனை பிரதி பணிப்பாளர் தகவல். 15 மணி நேரத்திற்கு பின்னரே மகர சிறைச்சாலை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது, சிறைச்சாலைகள் ஆணையாளர் கூறுகிறார். புதிதாக உருவாகும் புயலினால் தமிழகத்தில் மிக கடுமையான கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. நவீன தொழில்நுட்பம் மூலம் அணுசக்தி விஞ்ஞானி கொலை, இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டுகிறது ஈரான். இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் இருந்து விலகினார் டேவிட் வார்னர், ஆஸ்திரேலியாவுக்கு பெரும் இழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் உள்நாட்டுப் போரில் பங்கெடுத்த பிரித்தானிய கூலிப்படையினரின் போர்க்குற்றங்கள் குறித்து பிரித்தானியாவின் பெருநகர போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விடுதலை புலிகளுக்கு எதிராக போரிடுவதற்காக விசேட அதிரடிப்படைக்கு பிரித்தானியாவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனமான கீனிமீனி சேவை பயிற்சி அளித்தது. விசேட அதிரடிப்படையினர் பல மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாகவும், விசாரணையின்றி மரண தண்டனைகளை வழங்கியதாகவும், தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்தனர் என்றும், இந்த போர்க்குற்றங்கள் அல்லது மனித உரிமை மீறல்களுக்கு பிரித்தானியா கூலிப்படைகள் உடந்தையாக இருந்தனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை பிரித்தானியாவின் பெருநகர போலீசார் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். பிரித்தானிய கூலிப்படையினர் மீது விசாரணை நடத்தப்படுவது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. எனினும் இலங்கையின் போர்க்குற்றங்களுக்கு கீனிமீனியைச் சேர்ந்த எவரும் உடந்தையாக இருக்கவில்லை என்றும் அதற்கு பொறுப்பாக இருந்த டேவிட் வாக்கர் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று பிரதேசம் அதிபாய விலயமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகமத் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று பிரதேசத்தில் நேற்று நண்பர்களுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்திற்குள் 13 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்தே பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார். கல்முனை மாநகர சபை எல்லைக்குள் இதுவரை 86 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நடமாட்டத்தை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் முடிந்தளவுக்கு மக்களை வீடுகளில் தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அக்கரைப்பற்றிலிருந்து எவரையும் நாட்டின் வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகமத் கேட்டுக் கொண்டுள்ளார். வடமாகாணத்தில் நவம்பர் மாதம் 27 தேதி கொரோனா நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 13 பேரும், ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 8 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 4 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பேருமாக மொத்தமாக 27 பேர் கடந்த மாதம் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தில் நவம்பர் மாதம் 7682 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காரைநகர் பிரதேசத்தில் கடந்த வாரம் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளருடன் தொடர்பில் இருந்த 97 குடும்பங்களைச் சேர்ந்த 373 பேர் காரைநகர் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கான PCR பரிசோதனைகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என்றும், இதில் கிடைக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக அமைச்சரவை கூட்டம் மெய்நிகர் முறையில் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய அமைச்சரவை கூட்டமே இவ்வாறு மெய்நிகர் முறையில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்த இந்த கூட்டத்திற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமை தாங்கியிருந்தார். பிரதமர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் தத்தமது செயலகங்களில் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த கூட்டம் மெய்நிகர் முறையில் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறைகளை அடுத்து காயமடைந்த 71 கைதிகளில் 16 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
இதுவரை 15 கைதிகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். அதேவேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 71 கைதிகளில் 48 பேருக்கு ராட் சோதனை நடத்தப்பட்டுள்ளது என்றும் இவர்களில் 26 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் ராக்கம மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கைதிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட 2 சிறை அதிகாரிகளும் காயமடைந்திருந்தனர் என்றும் அவர்களில் ஒருவரின் நிலை ஆபத்தானதாக உள்ளது எனவும் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் 15 மணித்தியாலங்களுக்கு பின்னரே முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புடித்தனிய தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை தொடங்கிய குழப்பம் 15 மணி நேரத்துக்கு பின்னர் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தற்போது அங்கு நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறை கைதிகள் சிலர் சிறைச்சாலை கதவை உடைத்துக் கொண்டு தப்பிச் செல்ல முயன்ற போதே அங்கு குழப்பங்கள் ஏற்பட்டதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் கூறியுள்ளார். இந்த குழப்பங்களின் போது சிறைச்சாலைக்குள் பெரும் சேதங்கள் விளைவிக்கப்பட்டுள்ளன என்றும் சமையல் கூடம், சுகாதார படியகம், களச்சி அறை மற்றும் பல பகுதிகள் முற்றாக தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீயை கட்டுப்படுத்துவதற்கு 6 தீயணைப்பு குழுக்கள் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டன என்றும் சிறைக்குள் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு விசேட அதிரடிப்படை, கடற்படை மற்றும் போலீஸ் குழுக்கள் வரவழைக்கப்பட்டன என்றும் துஷார உபுல்தனிய குறிப்பிட்டுள்ளார். குழப்பங்களுக்கு முன்னதாக 183 கைதிகளுக்கு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இதுவே வன்முறைகளுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க போலீஸ் மா அதிபருக்கு பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளையும் மற்றொரு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். வன்முறைகள் இடம்பெற்ற மகர சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் 3000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அங்கு வன்முறைகள் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து 600 போலீசாரும் 200 விசேட அதிரடி படையினரும் குவிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு உள்ளேயும் சுற்றுப்புறங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிறைக்குள் உள்ள 3000 கைதிகளுக்கும் PCR சோதனை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கொரோனா தடுப்பிற்கான புதிய ராஜாங்க அமைச்சு ஒன்றை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. அடிப்படை சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கொரோனா தடுப்புக்கான ராஜாங்க அமைச்சராக மருத்துவர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னிலையில் நேற்று அவர் புதிய பதவியை பொறுப்பேற்றுள்ளார். சுதர்சினி பெர்னாண்டோ ஏற்கனவே சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்து வருகின்ற நிலையிலேயே கொரோனா தடுப்பு ராஜாங்க அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச தமக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களை மறுத்துள்ளார். தாம் கொழும்பிலேயே இருப்பதாகவும் கண்டியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என்றும் ரோஹித ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ கொரோனா தொற்று இல்லை என்றும் ரோஹித ராஜபக்ச திட்டவட்டமாக கூறியுள்ளார். அலரி மாளிகை பணியாளர்களுக்கு சிலருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து கடந்த மாத தொடக்கத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தானும் தனது குடும்பத்தினரும் சுயதனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் PCR சோதனையில் தமக்கோ குடும்பத்தினருக்கோ தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ரோஹித ராஜபக்சவுக்கு உலகு வானூர்தி மூலம் கொழும்பிலிருந்து தினமும் கண்டிக்கு உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாக வெளியாகியுள்ள தகவல்களை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவும் மறுத்துள்ளார். இது தொடர்பான குற்றச்சாட்டை தெஹிவலே கல்கிசி மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தனசிறி அமர்துங்கா தமது முகநூல் பதிவில் முன்வைத்திருந்தார். எனினும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்காக விமானப்படை உலங்கு வானூர்தி பயன்படுத்தப்படவில்லை என்றும் விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் டுஷான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றினால் இலங்கையில் நேற்று 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை 503 புதிய கொரோனா தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இவர்களில் 496 பேர் பேலியகொட கொரோனா கொத்தாணியைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏனைய 7 பேர் வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 23,987 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருதமுனை வைத்தியசாலையை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினமிடம் பெற்றுள்ளது. மருதமுனை வைத்தியசாலையை கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விசேட வைத்தியசாலையாக செயற்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் பிரதேச முக்கியஸ்தர்கள் குழுவொன்று நேற்றைய தினம் மாலை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜீனா சுகுணன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினார்.
கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஏ எம் ரஹீப் அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் மருதமுனையை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநகர சபை உறுப்பினர்கள், உலமா சபை மற்றும் பள்ளிவாசல்களின் பிரதிநிதிகள், பாடசாலைகள் மற்றும் அரபு கல்லூரிகளின் அதிபர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் திட்டமிடல் வைத்திய அதிகாரி டாக்டர் எம்ஜிஎம் மாஹிர், கல்முனை மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் அர்ஷாத் காரியப்பர், மருதமுனை வைத்தியசாலை பொறுப்பதிகாரி டாக்டர் எம் எம் அஸ்மி, மருதமுனை வைத்தியசாலையின் முன்னாள் பொறுப்பதிகாரி டாக்டர் எம் எம் மிஹ்லார் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது குறித்த வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாயின் பிரதேச மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று உறுதியாக தெரிவித்து தெளிவுபடுத்திய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜீனா சுகுணன், அதனால் எதிர்காலத்தில் இவ்வைத்தியசாலை பல்வேறு வசதிகளை பெற்று முன்னேற்றம் அடைய வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இது விடயமாக பிரதேச மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற அச்சம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதென இக்கலந்துரையாடலின் இறுதியில் தீர்மானிக்கப்பட்டது. மன்னார் கடற்பிராந்தியத்தில் மீன்பிடி வலையில் சிக்கியுள்ள 8 கடல் ஆமைகள் கடற்படையினரால் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளன. மன்னார் கடற்பிராந்தியத்தில் மீன்பிடி வலையில் சிக்கியுள்ள 8 கடல் ஆமைகளை சனிக்கிழமை மாலை கடற்படையினர் மீட்டு விடுவித்துள்ளனர். மன்னாருக்கு தெற்கே ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படை மீன் வலையில் கடல் ஆமைகள் சிக்கியிருப்பதை அவதானித்தனர். இதன்போது குறித்த ஆமைகளை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது வலையில் சிக்கிய நிலையில் காணப்பட்ட 8 கடல் ஆமைகள் இவ்வாறு வலையிலிருந்து மீட்கப்பட்டு மீண்டும் கடலில் விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தை செழிப்பான மாவட்டமாக மாற்று நோக்குடன் 3000 நிழல் மரக்கன்றுகள் நாட்டும் திட்டத்தின் கீழ் 2500 நிழல் கன்றுகள் நடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தை செழிப்பான மாவட்டமாக மாற்றும் நோக்குடன் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனின் வழிகாட்டுதலில் குணரத்தினம் பவுண்டேஷன் அனுசரணையுடன் மாவட்ட ரீதியில் 3000 நிழல் மரக்கன்றுகள் நாட்டும் நிகழ்வு கடந்த 6 தேதி வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள், பொது இடங்கள் உள்ளடங்களாக பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மடு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் குறித்த மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மடு வலய கல்வி பணிப்பாளர் உட்பட பலர் கலந்து குறித்த திட்டத்தின் ஊடாக இதுவரை 2500 நிழல் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.